போராட்டம் சொல்லி கிராம பஞ்சாயத்து பிரகாஷ் செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளியும் மேல்நிலை தொட்டி ஆபரேட்டர்களும் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்தவுடைய நோக்கம் என்னன்னா, ஏழாவது ஊதியக்குழுவில் தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்திக்கிருக்காங்க மாவட்ட நிர்வாகம். ஏற்கனவே போட்ட அந்த உத்தரவில் வாய்மொழியாத்தையாக உத்தரவு போட்டாங்க. அதாவது 2017 வந்த ஏழாவது ஊதியக்குழு, அதுக்கான அரசாணை வந்து 303. அந்த 303 படி சிறப்பு கால முறை ஊதிய தொழிலாளிக்கு 51 ரூபாயை குறைச்சி அடிப்படை சம்பளத்தை குறைச்சனால இவங்க இன்னைக்கு அந்த தொழிலாளிக்கு 500 ரூபா குறையுது. 51 ரூபா குறைச்சதுனால இன்றைக்கு 500 ரூபா குறையுது. அதே போல் ஜிஓ வந்து 129 துப்புரவு தொழிலாளியை நியமிக்கிறாங்க. 3 வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து சிறப்பு காலமறை ஊதியம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசாணையை வந்து மாவட்ட நிர்வாகத்தில் பேசினா நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கையை வைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. அதே போல் குடிநீர் மேல்நிலை தொட்டி ஆப்ரேட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை 560 ரூபாய் குறைச்சி விட்டாங்க. இப்போ குறைச்சி ஒரு வாய்மொழி உத்தரவு மூலமாக போட்டிருக்கு. அதை எதிர்த்து தான் இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த உத்தரவுப்படி இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களையணும், மறு சீராய்வு செய்யணும், செஞ்சு அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும், வேலையை முறைப்படுத்தணும். உருட்டல் மிரட்டல் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை செய்கிறதுக்கு வாக்க மாறி இல்லை, சாக்கடை அல்றதுக்கு கரண்ட் இல்லை, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. சரி, 35 வருஷம் சாக்கடை அள்ளி சுகாதாரத்தை பாதுகாத்த தொழிலாளி ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்க சொல்லி அரசாணை 348 வந்துருச்சு. வந்த 348 அரசாணைப்படி கொடுன்னு சொல்லி கேட்டோம்னா ஏடி பஞ்சாயத்தும் நம்ம விஏபிடியும் அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலையேன்றாங்க, கையை பிடிக்கிறாங்க. கலெக்டரை கேட்டால் கொடுக்க சொல்லிட்டேமேன்றாரு. அப்போ எது உண்மைன்னு தெரியல. எனவே இந்த இப்போ மனுவில் அதெல்லாம் கொண்டு சொல்லியிருக்கோம். சரி, இதெல்லாம் தாண்டி பணி செய்யும்போது இறந்துடுறாங்க தொழிலாளிகள். இறந்த தொழிலாளிக்கு அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் தான் கொடுக்கணும். அது 3 வருஷமாச்சுங்க, இப்போ வரைக்கும் பல்வேறு பிளாக்கில் கொடுக்காம வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் பொறுப்பாகணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அது சம்மந்தமாலாம் கவனம் செலுத்துறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே முக்கியமானது. இந்த தொழிலாளி பிரச்சனையை போய் சங்கம் சிஐடி சங்கம் சொல்லி நாங்கள் போய் பேசுகிறப்ப பிளாக் மூலமாக காத்திருக்கும் போராட்டம் நடத்தும்போது அங்கே இந்த வீட்டு வீடு கட்டுறதுக்கு லைசன்ஸ் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் காசு வருதுன்னா அதை உடனடியாக கழித்து போட்டு கொடுக்குறாங்க. தொழிலாளிக்கு சேர்மாமடி செய்ய மாட்டேங்கிறாங்க. எனவே தான் இந்த பிரச்சனையில் இன்றைக்கி நாங்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். என் பேர் பொன் கிருஷ்ணன், இந்த சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்.